அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது கடந்த வார ஒரு பெண்மணி ராகுது செல்ல இவரை ஒரு இஸ்லாமியரை வந்து காதலிக்கிறாரு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு திரையில் ஜாதகம் வந்துருச்சு. இந்த பாப்பா வந்து 27/2/2004 காலை 9:40 மதுரைக்கு அருகே பிறந்தவர். நான் ப்ரெடிக்ட் பண்ணலை, அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன நடக்கும்ன்றது மட்டும் கேள்வி. என்ன கேட்டிருந்தேன்னா, என்ன நடக்கும், ஒரு இஸ்லாமியரை காதலிக்கிறார், எப்போது காதல் வந்தது, என்ன நடக்கும். அற்புதமான மாணவர்களுடைய விளக்கங்கள். ஒரு கிட்டத்தட்ட 70% பேர் துல்லியமான பதிலை சொல்லியிருந்தீங்க, 80%னு கூட சொல்லலாம். ஒரு 20% பேர் தான் திணறியிருந்தீங்க. இதில் என்ன எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொன்னால், யாருமே அந்த சாரத்தின் அடிப்படையில் பலன்களை எடுக்கலை. என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதியின் அடிப்படையில் சாரம் என்பது நிச்சயமானதல்ல. கடந்த காலம் ஜோதிடம் தவறாக வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிறது என்பதன் அடிப்படையில் எப்போது இந்த காலில் அந்த கிரகம் நிற்கிறது, அந்த காலில் இந்த கிரகம் நிற்கிறதுன்னு சாரத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போது சாரத்தின் அடிப்படையில் எந்த பலனும் கிடைக்காது என்பதை அடிப்படை அடிக்கடி கொண்டு சொல்லிட்டு வரேன். அதை மாணவர்கள் நல்ல விதமாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கிறது. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் இல்லாமல் பாவக சுபத்துவம் காரகம் இது மாதிரியான அமைப்புகளின் அடிப்படையில் ஏன் இந்த பெண்ணை லவ் பண்ணுறான்றதை வெகு துல்லியமாக சொல்லியிருந்தீங்க. இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில் சூரியன் சுபத்துவமாகி அப்பா மீதும், சூரியன் திக்பலமாகி அப்பா மீதும், சந்திரன் உச்சமாகி அம்மா மீதும் ஒரு நிலையில் 4-5 அமைப்புகள், 4-9 அமைப்புகள் கெட்டுப்போகாத ஒரு நிலையில் 9 அதிபதி பார்க்குறார், 4 அதிபதி உச்சமாக இருக்கிறார்ங்கிற அமைப்பில் தாய் தந்தையர் மீது மிகப்பெரிய பாசம், தாயின் மீது மிகப்பெரிய பக்தி. ஆகவே இவருக்கு நேர்மையாக காதல் வந்த உடனே, அம்மா நான் ஒரு இந்நேரம் இஸ்லாமிய பையனை கல்யாணம் பண்ணுறேன், இது லவ் பண்ணுறேன், நீ கல்யாணம் பண்ணி வச்சா தான், நீ வந்து சம்மதிச்சா தான், நீ தாலி எடுத்து கொடுத்தா தான், நீ எல்லாத்தையும் பண்ணி வச்சா தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா வாழ்நாள் முழுக்க நான் வந்து கன்னியாகவே இருந்து விடுவேன். அந்த மாதிரியான சென்டிமெண்ட் பிளாக்மெயில் குழந்தைகள் அப்படி தான் பண்ணும். ஆக ராகுதேச குரு பக்தியில் ஆண் குழந்தை பிறக்கும் என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் கணிச்சிருந்தீங்க எல்லாரும், அதான் உண்மை. நான் சொன்ன பதில் அதுதான். எம் சுந்தரவடிவேலு கேட்டிருக்கக்கூடிய பிரிமியம் வீடியோ நேயர்களுக்கான கேள்வி. சூரியன் குருவை அஸ்தகங்கப்படுத்தி, சூரியன் குருவை அஸ்தகங்கப்படுத்தி தசை நடத்தும் போது ரெண்டு கிரகங்களுடைய ஆதிபத்தியங்கள் எவ்வாறு செயல்படும், அஸ்தமனமான கிரகங்கள் எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு தெரிலங்க. நீங்கள் வந்து குருவை அஸ்தகமனப்படுத்தினா எப்படி செயல்படும் ரெண்டு கிரகத்தையும் சொல்லுங்கள், சூரியனையும் சொல்லுங்கள், குருவையும் சொல்லுங்கள், எடுத்துக்காட்டோட விளக்கம் கொடுங்க குருஜி அப்படின்ட்டு எம் சுந்தரவடிவேலு சொல்லியிருக்கிறாரு. அவருக்காக இப்போது சூரியன் குருவை அஸ்தகங்கப்படுத்தி நடத்தும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ முதல்ல திரையில் ஒரு கட்டம் வந்துருச்சு, குருவினுடைய அஸ்தகங்கம். இதை வந்து ஒரு தனித்திறமை அமைப்புகளில் 1 நம்பர் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, 4 இடங்களில் இப்போ சூரியன் குரு அஸ்தகங்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது உச்ச குருவோடு சேர்ந்து, ஆட்சி குருவோடு சேர்ந்து, மூலத்திரிகோண குருவோடு சேர்ந்து, நீச்ச குருவோடு சேர்ந்து இருக்கின்ற அமைப்புகளில் இந்த அமைப்பை பார்க்குறீங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டிகிரிக்குள்ளே 0 டிகிரிக்குள்ளே குரு அஸ்தகங்கம் அடைந்திருக்கும் போது மட்டுமே பார்வை பலன் குறைகிறது. அதுக்காக பார்வை பலன் இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை, குருவின் பார்வை பலன் வந்து மிகப்பெரிய அளவிலானது. கோடிக்கணக்கான கிலோமீட்டருக்கு அவருடைய கிரக கதிர்வீச்சு அமைப்புகள் இருக்கும் பொழுது ஒரு குருவினுடைய ஒளி திறன் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். நீச்ச கிரகமாக அவர் இங்கே நீச்ச கிரகமாக இருக்கிறார், நீச்சனாகி அவர் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாயிருக்கின்ற நேரத்தில் வேணால் அவருடைய பார்வை அமைப்புகளில் பலம் குறைந்திருக்கலாமே தவிர, போய் பேராமீட்டர் மாதிரி ஒரு மீட்டர் கணக்கை அடிக்கணக்கை வச்சுக்கிட்டு அளந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை திறன் 0 டிகிரி அளவில், 1 டிகிரி அளவில் பஸ்பமாகி போயிருக்கும் பொழுது தான் பலவீனமாக இருக்கிறதே தவிர, அப்போது கூட பார்வை திறன் இருக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். ஆகவே குருவின் பார்வை, குருவின் அமைப்பு இருக்கும். எப்போது நன்மை, அதில் வந்து 8 அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், பொதுவான ஒரு அமைப்பு என்னென்னா, கிரகங்களிடமிருந்து பறித்த ஒளியால் சூரியனே அதனுடைய பலனை செய்வார் என்பது அஸ்தங்க விதி. சூரியன் தான் மூல ஒளி கிரகம், அந்த மூல ஒளி கிரகத்திலிருந்து பெறக்கூடிய ஒளியை வந்து கிரகங்கள் திரும்ப அதுகிட்டே கொடுத்துருது. இப்போ இங்கே மகர லக்னத்தை போட்டிருக்கேன், 3வது கட்டம் வந்துருச்சு. மகர லக்னம் 8வது அதிபதி சூரியன் மிகப்பெரிய கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடியவர். இந்த இடத்துல குருவை அஸ்தகங்கப்படுத்தியிருக்கிறார், இங்கே சூரியன் சுபராகி விடுகிறார், 8வது அதிபத்தியத்தில் சுபராகிறார். 8வது இடத்தில் இருக்கக்கூடிய அது நல்ல அமைப்புகள் என்ன, எதிர்பாராத அதிர்ஷ்டம்.
எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல அமைப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் அங்கே உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம், பிரதேச வாசம், ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விதமான அமைப்பு, திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம், மாட்டிக்காத திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம், இதுவும் எட்டாம் இடம் தான். சீட்டிங், சீட்டிங்கில் மாட்டிக்காதது, அடுத்தவருடைய காசு, ஏமாற்றி பெறக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத காசு, மலை உயரமான இடங்களில் வருமானங்கள், இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள். எதிர்பாராத அதிர்ஷ்டன்றதை இந்த மாதிரி சூதாட்டத்தின் மூலமாக, லாட்டரி டிக்கெட்டின் மூலமாக, பங்குச்சந்தையின் மூலமாக அளப்பரிய வருமானம் வருவதை இந்த இடத்துல குறிக்குது. ஆக இந்த இடத்துல எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், குரு இங்கே அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். குருவின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது. மூன்று பனிரெண்டாம் இடங்களின் தன்மையில் மூன்றாம் இடத்திற்கு ஆறில் குரு மறைந்து பன்னிரெண்டாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கே சூரிய திசையும் குரு திசையும் ஜாதகரை பிறந்த இடத்திலிருந்து நகர்த்தி பிரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலத்தில் பொருள் தேட வைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மீன லக்னம். எட்டில் குரு மறைகிறார், ஆறாம் அதிபதி சூரியன் அங்கே எட்டில் போய் நீச்சமாகிறார், எதிரில் சனி, கூடவே ராகுவை போட்டிருக்கிறேன், இந்த இடத்துல அஸ்தமனம் தானே, இந்த இடத்துல தான் கெட்டது குடின்ற மாதிரி சூரிய தசை சுத்தமாக கவுக்கும். அஸ்தமன குரு எப்போது கெடுப்பார்? அஸ்தமன குருவுக்கு நிவர்த்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெண்டாவது கட்டத்திலேயே பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கிறது, கூடவே ஒரு 10-15 டிகிரிக்கு உள்ளாகவே அஸ்தமனம் ஆகாத சுக்கரன் இருப்பது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதை நீங்கள் எல்லா கிரகத்திற்கும் பொருத்தி பார்த்துக்கணும், குருவுக்கு மட்டும் பொருத்தி பார்க்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆறாம் அதிபதி எட்டாவது வீட்டில் நீச்சனாகி, நீச்சம் என்பது ஒரு நிலையில் பாவத்துவம், கூடவே சனி பார்வையில் அடைஞ்சு, கூடவே குரு ராகுவோடு சேர்ந்து, இந்த இடத்துல குரு தான் இவ்வளோ பேரையும் சுபத்துவப்படுத்துவார். யாரை சுபத்துவப்படுத்துவார்? சூரியனை நல்லவனாக்குவார், ராகுவை நல்லவனாக்குவார், சனியை நல்லவனாக்குவார், அவரவருடைய தசையில், அவரவர்களுடைய தசையில். ஆனால் குரு எல்லா இடத்துலையும் கெட்டு போனார். குருதசை இந்த இடத்துல கடுமையான கெடுபல்கள் இருக்கும். ஆனாலும் இந்த இடத்துல 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக ஜாதகர் வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற தூர இடங்களில் இருப்பார். மீன லக்னம் இல்லையா, எட்டாம் இடம். பத்தாம் இடத்து லக்னம், லக்னத்துடைய பலன்களை செய்ய மாட்டார், பத்தாம் இடத்து பலன்களை செய்வார். என்ன பத்தாம் இடத்து பலன்களை? எட்டாம் இடத்தின் வழியாக பத்தாம் இடத்தின் பலன்களை செய்வார். ஜாதகரை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் வேலை செய்ய வச்சு தன்னுடைய காரகத்துவமான பொருள் வரவுகளை கொடுப்பார். புத்திரபாக்கியத்தை தாமதப்படுத்துவார். காரக ரீதியாக எட்டாம் இடத்துல அவர் ராகு சனியோடு சேர்ந்து விட்டார், அஸ்தமனம் ஆகிவிட்டார், நொந்து விட்டார், ஆண் பிள்ளை இங்கே இல்லை. வழக்கம் போல இந்த வாரம் ஒரு கேள்வி, அதே ராகு திசை தான், சுருக்கமாக தான் சொல்லுவேன். இப்போ திரையில் ஒரு ஜாதகம் வந்து விட்டது. 15/8/1978 5:36 AM சென்னைக்கு அருகே பிறந்திருக்கிறார். கடக லக்னம், சூரியன் குரு லக்னத்தில், 2 புதன் சனி, 3 சுக்கரன் செவ்வாய் ராகு, 6 சந்திரன், 9 கேது. பிறக்கும்போது கேதசில 1 வருஷம் 8 மாதம் 0 நாட்கள். சரி, இப்போ இவருக்கு ராகுதசில சுயபக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ராகுதசில சுயபக்தி ஒரு 1.5 வருஷம் 1.5 வருஷம் நடக்கும்னு ஞாபகம் எப்பான்னு சொல்கிறேன். ராகுதசில சுயபக்தி 16/4/2023 கரெக்டாக 1.5 வருஷம் ஆச்சு, 27/12/2025 வரைக்கும் இருக்குது. இந்த 1.5 வருஷத்தில் இவருக்கு என்ன நடந்தது? ராகுதசை சுயபக்தியில் இவருக்கு என்ன நடந்தது? இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதன் மூலம் ஜோதிடத்துடைய அற்புதத்தை உணர்வீங்க. இந்த 1.5 வருஷத்தில் இதில் இதை எடுத்தவொடனே நான் சொல்லிட்டேன், போன கேள்வி மாதிரி அந்த அம்மா பொங்கி, ஐயா என் குழந்தை இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லலை. எடுத்தடுப்புலேயே ப்ரெடிக்ஷனுக்கு போன வாரம் வந்த ஜாதகம், என்னங்க ராகுதசையில் இப்படி நடந்ததா ஐயா அப்படின்னாரு கிளையண்ட்டு. என்னங்கய்யா கேமரா வச்சு பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே, ஒன்றும் தேவையில்லைங்கிறது ஒரு கணக்குங்கன்னு. ராகுதசை சுயபக்தி கடந்த 1.5 வருஷத்தில் என்ன நடந்தது?